ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் ரிசல்ட்ஸ் அப்டேட்டை பற்றி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சிண்டிகேட் மீட்டிங் போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து ரிசல்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபைனல் அண்ட் ப்ரீ ஃபைனல் செமஸ்டருக்கு ஒன் டைமும், ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் டைம் இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசிஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த டிசிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஃபைனல் இயர்ஸ் அண்ட் ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் மார்ச் 15 டு மார்ச் 20க்குள்ளார வந்து இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அந்த டிசிஷனை வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15th அன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. பேப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. யாருக்கு ஒன்று பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பெண்டிங் இருக்குது. மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபியூ டேஸில் இவங்களுக்கும் முடிஞ்சிடும். அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து பேப்பர் கரெக்ஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் வேல்யூவேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட்ஸை வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அக்யூரேட்டாக கரெக்டாக இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறையா ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு வந்து சில சமயம் இன்றைக்கி முடியும்னு நினைக்கிற ப்ராசஸ் வந்து 1 or 2 days டிலே ஆகலாம். ஸோ டென்டேட்டிவாக வேணால் ஒரு டேட் சொல்லலாம். அப்படின்னா மார்ச் 27th ஏப்ரல் 3rd வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.